Hi, my dear business sisters. என் பேர் கலிசன் எம்பி. வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாராமெடிக்கல் கவுன்சிலிங் 2021 கட் ஆஃப் மட்டும் ரேங்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைய போது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கட் ஆஃப் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ரீவியஸே ரேங்க் லிஸ்ட் மாரி இருக்குமா பாராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பாராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங், டிப்ளமா கவுன்சிலிங், சர்டிஃபிகேட் கவுன்சிலிங், எந்த கவுன்சிலிங்காக இருந்தாலும் பாராமெடிக்கல் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் அப்கமிங் வீடியோஸில் காத்துக்கொண்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரையும் உங்களுக்கு தெரியும், 19 கோர்சஸ் இருக்குது. நிறைய பேருக்கு ஒன்று நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த 19 கோர்சஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சா ஓகே கவர்மெண்ட் காலேஜஸில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் பாராமெடிக்கல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரட் கட் ஆஃப் வீடியோஸ் நிறையவே இருக்கும் யூடியூப்பில், உங்களுக்கு தெரிஞ்சது தான். நம்மளும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். பட் சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சில கோர்சஸ் எடுத்து விருப்பப்படுவாங்க. பி ஃபார்ம், கார்டியாக் டெக்னாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி, அப்புறம் பார்த்திங்கன்னா கிளினிக்கல் நியூட்ரிஷன், அந்தமாரி எல்லா கோர்ஸும், டயாலிசிஸ் டெக்னாலஜி, அந்தமாரி எல்லா கோர்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச சில கோர்சஸ்லாம் இருக்கும். அதை பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா எடுக்க விரும்புவாங்க. பட் அந்த கட் ஆஃப்க்கும் நீங்கள் பாராமெடிக்கல் கட் ஆஃப்னு தனியாக பார்த்துருப்பீங்கள, கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கும் போட்டிருப்பாங்க, அது கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதனால் நீங்கள் அந்த கட் ஆஃப்க்கு கேட்டகரிக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கோர்ஸ் வைஸ் பார்க்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு என்னுடைய சஜஷன். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கார்டியக் டெக்னாலஜி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு நர்சிங், பிஎஸ்சி நர்சிங்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்கோட கட் ஆஃபை பாருங்கள், பாராமெடிக்கல் கட் ஆஃபை பாருங்கள். பட் நீங்கள் உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் கட் ஆஃப்லாம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, அதை பாருங்கள். நம்மளும் அப்கமிங் வீடியோஸில் போட ட்ரை பண்ணுறோம். இப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெளிவாக சொல்ல போகிறோம்னா, ப்ரீவியஸ் இயர் ரேங்க் லிஸ்ட்டோட இந்த வருஷம் ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்க போகுது, கட் ஆஃப் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த கோர்சஸ்க்கு பார்த்திங்கன்னா டிமாண்ட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். கட் ஆஃப் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரையும் ஒரு 10 மார்க்லேருந்து 15 மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். போன வருடம் பார்த்திங்கன்னா 199 கட் ஆஃப் மார்க் இருந்துச்சு, 199 கட் ஆஃப் மார்க் இருந்துச்சு. பட் அவ்வளோ பேர் எடுத்திருக்க மாட்டாங்க ரேங்க் லிஸ்ட்டில், ஒரு 1-2 பேர் எடுத்திருப்பாங்க பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கில். மேபி அது இந்த வருஷம் அதிகமாகலாம். 190 மேலே நிறைய பேர் எடுத்திருக்கலாம், 180-170 மேலெலாம் நிறைய பேர் எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இப்போ ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 160 மேலே காம்படிஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 160 மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இல்லைனா கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எந்த கேட்டகரியாக இருந்தாலும். நம்ம அப்கமிங் வீடியோஸில் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, கோர்ஸ் வைஸாகவும் நம்ம கட் ஆஃப் போடலாம். நர்சிங்க்கு தனியாக, மெடிக்கல் லேப் டெக்னாலஜிக்கு தனியாக, ரேடியோ தெரப்பிக்கு தனியாக, பி ஃபார்முக்கு தனியாக, அந்தமாரி போடலாம். உங்களுக்கு நீங்கள் என்ன கோர்ஸ் விடுப்பப்படுறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், இப்போயே பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கட் ஆஃப் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கார்டியாக் டெக்னாலஜி, பி ஃபார்முக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னாலஜிக்கெலாம் ரொம்ப பேர் போட்டி போடுவாங்க. பட் கார்டியாக் டெக்னாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜிக்குனா சீட்ஸ் பார்த்திங்கன்னா கம்பேரிங் டு பி ஃபார்ம் பார்த்திங்கன்னா ரெண்டே காலேஜஸில் தான் இருக்குது. பட் ரெண்டு காலேஜஸ்லேயும் 60-60 சீட் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா பி ஃபார்மும் காம்படிஷனாக இருக்கும், இந்த மெடிக்கல் லேப் டெக்னாலஜியும் கொஞ்சம் காம்படிஷனாக இருக்கும். அதனால் கட் ஆஃப்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த கோர்சஸ்க்கெலாம் கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்க போகிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எதில் சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸ்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் போட போகிறோம். ரேங்க் லிஸ்ட்டில் தெரியவா நான் சொன்ன மாதிரி 160 மேலே எடுத்திருக்கவங்க ரேங்க்கு கொஞ்சம், ரேங்க்கோட கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 160 மேலே எடுத்திருக்கவங்க கட் ஆஃப் கொஞ்சம், அவங்களுடைய ரேங்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம்
நிறைய காம்படிஷன் பார்த்தீங்கன்னா 160 மேலே இருக்கும்ன்றது தான் நம்ம ப்ரெடிக்ஷன். கட் ஆஃப் மார்க் பொறுத்தவரையும் ஒரு 10 மார்க்லேருந்து 15 மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த சிட்டிஸில் இருக்க காலேஜஸ் பார்த்திங்கன்னா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, கீழ்பாக், மதுரை, கோயம்புத்தூர், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருச்சி அந்தமாரி சில இன்ஸ்டிடியூஷனும் இருக்குது. சென்னையில் ஆப்டிமெட்ரிக்கு ஒன்று இருக்குது, ஃபிசியோதெரப்பிக்கு ஒன்று இருக்குது, அப்புறம் ஃபிசியோதெரப்பி காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி திருச்சி இருக்குது. அந்தமாரி நீங்கள் எந்த காலேஜஸை எடுக்க விரும்புகிறீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கோர்ஸ் வேணுன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி வீடியோஸ் போடவும் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போது 10 மார்க்லேருந்து 15 மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ரேங்க் லிஸ்ட்டில் பொறுத்தவரையும் 160 மேலே அதிக காம்படிஷன் இருக்கும்ன்றத இந்த வீடியோவில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். 19 கோர்சஸ் கவர்மெண்ட் காலேஜஸையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணோம், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணோம். உங்களுக்காக ட்ரிக்ஸ் காத்து கொண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ். பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.